வணக்கம். செய்தி சுருக்கம். வங்கக்கடலில் உருவான புரவி புயல் இலங்கையின் திருகோணமலையில் கரையை கடந்தது. இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரை பாம்பன் கன்னியாகுமரிக்கு இடையே கரையை கடக்கும். இதன் காரணமாக தென் தமிழகத்தில் கனமழை பெய்யும். புதுச்சேரி காரைக்கால் கடலூர் பகுதியில் 6 மணி நேரம் கனமழை பெய்தது. 10 மற்றும் 12 வகுப்பு CBSE மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் ஆன்லைனில் நடக்காது, எழுத்துப்பூர்வமாக மட்டுமே நடக்கும். கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் பின்பற்றப்பட்டு பொதுத் தேர்வுகள் நடத்தப்படும். தேர்வு தேதிகள் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை, விரைவில் அறிவிக்கப்படும். திருப்பதி அலிப்பிரியில் 13 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் கோ பிரதர்ஷன சாலையின் இறுதிக்கட்ட பணிகள் நடக்கிறது. பணிகளை காஞ்சிமடம் பீடாதிபதி விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட உள்ள வேணுகோபால கிருஷ்ணருக்கு சிறப்பு பூஜைகள் செய்தார். செய்தியாளர்களிடம் பேசிய விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள், மகாவிஷ்ணுவின் அவதாரமாக விளங்கும் ஏழுமலையானை கோ பூஜை செய்து வழிபட்டால் முக்தி கிடைக்கும், பாக்கியத்தை அளிக்கும். வைகுண்ட ஏகாதசியையொட்டி 10 நாட்கள் சொர்க்கவாசல் வழியாக பக்தர்களை அனுமதிக்கும் தேவஸ்தானத்தின் முடிவு வரவேற்கத்தக்கது என கூறினார். வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் 8வது நாளாக டெல்லி ஹரியானா எல்லையான சிங்கு மற்றும் டிகிரி பகுதியில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து பேசிய ஹரியானா வேளாண் அமைச்சர் ஜெயபிரகாஷ் தலால், வேளாண் சட்டங்களால் பாதிப்பு ஏற்பட்டால் போராட்டத்தில் ஈடுபட்டு சட்டத்தில் மாற்றம் வேண்டும் என கோரிக்கை வைக்கலாம், தொடக்கத்திலேயே போராட்டம் நடத்துவது சரியில்லை என்றார். விவசாயிகள் போராட்டத்திற்கு பின்னால் சீனா, பாகிஸ்தான் உள்ளிட்ட எதிரி நாடுகள் இருப்பதாக குற்றம் சாட்டினார். டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. வட இந்தியாவில் 8ஆம் தேதி முதல் லாரிகள் ஓடாது என்றும், தொடர்ந்து விவசாயிகள் போராடும் நிலை ஏற்பட்டால் நாடு முழுவதும் வேலை நிறுத்தம் தொடரும் என்றும் அகில இந்திய மோட்டார் போக்குவரத்து காங்கிரஸ் தலைவர் குல்தரன் சிங் அதுவால் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு பணியில் புதுச்சேரியில் மாவட்ட கலெக்டரும் சுகாதாரத்துறை செயலாளருமான அருண் சிறப்பாக பணியாற்றி வந்தார். சில நாட்களுக்கு முன்பு அவருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதால் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டு சிகிச்சை பெற்று வந்தார். அவருடன் பணியில் இருந்தவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டனர். கலெக்டர் அருணுக்கு நேற்று திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டது. உடனடியாக ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.